சின்ன வயசுல இருந்தே அவரோட ரசிகருங்க. அவர் மாதிரி ஒரு தோற்றமா இருக்கணும்னு, பெரிய மீசை வச்சுக்கணும்னு ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு அது ஒரு ஆசைங்க. அவரு 36 வருஷம் வனத்துல இருந்தாருங்க. அந்த ஞாபகமா இருக்கணும்னு 36 வயசுல தான் இந்த பெரிய மீசை வைக்க வச்சங்க. ஒரு டம்மி துப்பாக்கிங்க, டம்மி துப்பாக்கி தான், டம்மி தாங்க அது. இது அந்த சாயிலே இருக்குன்னு செஞ்சுக்கிறேங்க. உள்ளுக்குள்ள வந்து அந்த டெர்மாகோல் வச்சு செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப நசுக்குனா உடஞ்சிரும். ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு உதவியா இருந்திருக்காரு. நிறைய மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கண்ணால தேசத்துல காவேரி ஓரத்துல காட்டு சிங்கம் பிறந்ததடி, ஈச்சங்கொத்து மீசை வச்சு வீரத்தையே நெஞ்சில் வச்சு வரிப்புலி வளர்ந்ததடி. வந்து கடவுளோட வரம் தான், அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்க நான். கடவுள் வரம் நமக்கு, அவருக்கு அப்புறம் வந்து திரும்ப அந்த சாயல் வந்து நமக்கு கிடைச்சது பெரிய வரங்க. ஆக்ரோஷமா கண்ணை பார்த்தா தெரியும். நான் மேடை நிகழ்ச்சி நடிக்கிறதுனால இந்த செயின், அந்த யூனிஃபார்ம், அந்த பெல்ட், அவர் போட்டிருந்த மாதிரி அந்த செருப்பு, அதெல்லாமே அதே மாதிரி அவர் என்ன போட்டிருந்தாரோ அதே மாதிரி எல்லாமே போட்டு. விருமன் படங்க, விவசாயி என்னும் நான், அப்புறம் திறந்து எடுக்க அதுவே திறந்தது, இன்னொரு படம் சத்ரி ஸ்ரீ, அந்த பட சூட் இப்போ முடிஞ்சிருக்கு. பட சூட் எடுக்கும்போது பிரகாஷ் ராஜ் சார் வந்து பார்த்தாருங்க. அவர் வந்து இந்த என்னை பார்த்தோன்னே சொன்னார், வீரப்பன் அவர் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாடகத்துலேயும் நடிப்பேங்க, வால்வியல் நாடகம் நடிப்பேன், மேடை நாடகம் நிகழ்ச்சி நடிப்பேன். மக்கள் தொலைக்காட்சியில் வந்த வேலாயி வேலாயி பாட்டு, அந்த சந்தனக்காடு, சந்தனக்காடு தொடரோட டைட்டில் சாங் இருக்குல்ல, அந்த பாட்டு தான் நடிப்பேங்க. வந்து இவரை வந்து ஹீரோவாக நினச்சிட்டுங்க, என் மனசுக்குள்ளே அவர் ஒரு ஹீரோவாக நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். எனக்கு வந்து அந்த மேடையில போய் நின்னா நான் அவர் ஒரு ஹீரோவா நினைச்சதை இதை பண்ணுறேன். ஓகே, இப்போ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கோங்க. அந்தியூர் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான மனிதரை நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான முனீஸ்வரன் கோயிலில் ஒரு பயங்கரமானவரோட ஒரு கெட்டப்பில் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா வீரப்பரோட நிழலாக வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த காலத்துலேயும். அவர் ரொம்ப கம்பீரமாக தெரிகிறாரு. அவரை பற்றினா நம்ம முழுசாக பேட்டி எடுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆள் தோற்றத்தை பார்த்தாலே ஒரு மாதிரியாக அப்படி பயங்கரமாக இருக்குது. அவரோட அனுபவம், அவரோட வாழ்க்கை முறை, அவரோட எல்லாத்தையும் பற்றி நம்மள்கிட்ட பகிர போகிறாரு. வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். செங்கோட்டைங்க. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் இங்கே புதுக்காடு பக்கத்தில் காந்தி நகருங்க. ஓ, எந்த ஊர், எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அண்ணா இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீரப்பர் வாழ்ந்தார், வீரமான ஒரு வீரப்பர், காட்டிலலாம் இருந்து பயங்கரமான ஆள், இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேமஸான ஆள். அவரோட நிழல் தோட்டத்தில் இருக்கீங்க, வீரப்பன் போல தானே இப்போ இருக்கீங்க அந்த கெட்டப். ஆமாம். சரிங்கண்ணா, எதுக்காண்டி இப்போ வந்தீங்க இந்த கெட்டப்பில், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அவரோட ரசிகருங்க. ஓ, சரிங்க. அப்புறம் அவர் மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கணும்னு, பெரிய மீசை வச்சுக்கணும்னு ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு அது ஒரு ஆசைங்க. ஓ, இப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய மீசை வச்சேங்க. ஓ, அப்போ இருந்து இப்படி தான் இருக்கிறோம், ஒரு 6-7 வருஷமாக இப்படி தான் இருக்கோம். ஓகே, நான் அந்த மீசை ஒரு வாட்டி முறுக்கி காட்டிடுறீங்களா? அது ஆக்ரோஷமாக கண்ணை பார்த்தா தெரியும். எத்தனை வருஷம்னா ஆச்சு இந்த மீசை வளர்க்க? எந்த வயசுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து அவர் 36 வருஷம் வனத்தில் இருந்தாருங்க. ஓ, சரி. அந்த ஞாபகமாக இருக்கணும்னா 36 வயசுல தான் இந்த பெரிய மீசை வைக்க வச்சேங்க. ஓ, சரி சரி. அதுக்கு முன்னாடியிருந்து எனக்கு ரொம்ப வருஷம் அந்த மாதிரி மீசை வைக்கணும்னு ஆசை. ஓ, ஒரு ஞாபகத்துக்காக அந்த 36வது வயசில் தொடங்கி அது வச்சேங்க. இப்போ வச்சு ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. 5 வருஷமாக இப்படி தான் இருக்கிறேங்க. ஓகே, ஓகேங்கண்ணா. இப்போ வீரப்பர் எதுக்கு உங்களுக்கு பிடிச்சது? அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த மலை கிராமத்தில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமாக ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பாதி பேர் வந்து அவர் மிகப்பெரிய குற்றவாளிங்கிறாங்க, பாதி பேர் கடவுள், வீரமான ஒரு மனிதன், கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்டவரோட நிழலாக இருக்கும்போது எதிர்ப்புகளும் இருக்கும், பாராட்டுகளும் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எப்படி சந்திச்சு இன்னைக்கு ஒரு நிழல் வீரப்பனா எப்படி வாழறீங்க? எனக்கு வந்து அவர் செஞ்ச அந்த நல்லது தான் எனக்கு இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அந்த மலை கிராமத்தில் இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு. நிறைய மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நிறைய தவறுகள் தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு அந்த நல்ல விஷயந்தான் பிடிச்சிருக்குதுங்க. அப்போ இங்கே வந்து அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சாருங்கிறதுனால எனக்கு அது விரும்பி தான் வச்சுருக்குறாங்க. ஓ, சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த செயின்லாம் என்ன? ஆமாம், இது வந்து அவர் போட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் அதை அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பல் போட்ட மாதிரி ஒரு
நடிக்கிறதுனால இந்த சைனு அந்த யூனிஃபார்ம் அந்த பெல்ட் அவர் போட்டிருந்த மாதிரி அந்த செருப்பு அது எல்லாமே அதே மாதிரி அவர் என்ன போட்டிருந்தாரோ அதே மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ நாடகம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்வாதாரமாக இருக்கா இல்லை வேறு என்ன தொழில் செய்கிறீங்களா? நான் வந்து விவசாயம் தாங்க, அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தாங்க. ஓ சரி சரி. எங்கள் குடும்பம் எல்லாமே விவசாயம் தான். அப்புறம் நான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் ஒரு 10 வருஷமாக டெய்லராக இருந்தேங்க. ஓ சரி சரி. அதுக்கப்புறம் இப்போ சைடில் இந்த நட நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருந்தேங்க. ஓ மக்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய ஊர் போயிருக்கிறேங்க, ஒரு 12 மாவட்டம் போயிருக்கிறேன். ஓ சரி சரி. அப்புறம் 150 மேடை நடிச்சிருக்கிறேங்க இது வரையிலும். இப்போ இதுதான் ஃபுல் டைம் வேலையாக மாறிடுச்சுங்க. ஓகே. இப்போ நீங்கள் இந்த இந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா இது போல் சும்மா ஒரு நார்மலாக ஒரு ரஜினி விஜய் கெட்டப் போட்டாலே சில இடத்துல படத்துக்கெலாம் கூப்பிட்றாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம் அது போலலாம் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளோட வேடத்தை போட்டிருக்கீங்க. நீங்கள் ஏதாச்சும் படம் அது போலலாம் நடிக்க வாய்ப்பு இருக்கா, ஆர்வம் இருக்கா? இல்லை படம் நடிக்க ஆர்வம் இருக்குங்க. படம் அல்லது வேறு தொடர் கதை அந்த மாதிரி கடை நடிக்க விருப்பம் தாங்க. நடிச்சிருக்கீங்களா, அது ஒத்திகைலாம் பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும்? இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 3 படத்தில் நடிச்சு. என்னென்ன படங்கண்ணா? விருமன் படங்க, அப்புறம் விவசாயி எனும் நான் அந்த படத்தில் இருக்கிறேங்க, அப்புறம் திறந்தேடு கதவே திறந்தேன்னு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓ சரி சரி. அதுலேயெல்லாம் வந்து காம இந்த 3 படத்தோட பேர் மட்டும் சொல்லுங்கள். விருமன் படங்க, விவசாயி எனும் நான், அப்புறம் திறந்தெடு கதவே திறந்தது, இன்னொரு படம் சத்ரி ஸ்ரீ அந்த படம் சூட்டு இப்போ முடிஞ்சிருக்கு. 4 படத்தில் நான் இருக்கிறேன். ஓகே ஓகே. யார் யாரெல்லாம் அதில் கார்த்தி அவங்களுக்குலாம் பழகி நடிச்சிருக்கீங்க, சீன்லாம் ஏதாச்சும் வந்துருக்கீங்க? பட சூட் எடுக்கும்போது பிரகாஷ் ராஜ் சார் வந்து பார்த்தாருங்க. அவர் வந்து இந்த என்னை பார்த்தோன்னே சொன்னார், வீரப்பன் அவர் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் படத்தில் அவ்வளோ ஒன்றும் என்ன தெரியலைங்க. ஆனால் படைய சூட் எடுக்கும்போது என்ன நல்லா எடுத்தாங்க, நிறைய சீன் சீன் இருந்தது. இப்போ எடிட்டிங்கில் அதெல்லாம் கட் ஆயிடுச்சுங்க. நான் அவ்வளோ ஒன்றும் தெரிய மாட்டேன் விருமன் படத்தில். விவசாயி என்ன நான் படத்தில் வந்து சரவணன் சார் கூட இருப்பாங்க. ஒரு திருவிழா சாங் ஒன்று இருக்கும், அந்த சாங்கில் அவருக்கு பின்னாடி வந்து ஊர் மக்களோட உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் இருக்கிறாங்க. திறந்தெடு கதவை திறந்தெடு அந்த படத்தில் வந்துங்க விஜிலி ரமேஷ் அவர் கூடையும் நானும் ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன படம் ரிலீஸ் ஆகலைங்க, இனிமேல் வெளிவந்தால் தெரியுங்கண்ணே. அந்த படத்தில் தான் எனக்கு வந்து அறிமுகமும் பேரோடையே இருக்குங்க. அறிமுகம் அந்தியூர் செங்கோட்டையனுங்கிற பேரோட அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகம். சரிங்கண்ணா. இப்போ வந்து அந்தியூர் பக்கம் இங்கன்னா பெரிய பெரிய மலைலாம் இருக்குது, வீரப்பரெலாம் அங்கே தான் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசுலனா இருக்கும்போதெல்லாம் வீரப்பன் ஸ்டேஜில் போலீஸ்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய சித்திரவதைகள் அது போலலாம் நடந்த காலம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவருக்குள்ளே உள்ளே போனீங்க, அவரோட இதுக்குள்ளே உங்கள் ஊரில் எல்லாம் வந்திருக்காரு அவர்? எங்கள் ஊர் ஊருக்குள்ளே அந்த மாதிரி அவர் வந்ததில்லைங்க. அந்த ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்கள் நாங்கள் இருக்கிற வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில் அவர் இருந்து இருக்கிறாருங்கிற தகவல் வந்து அப்போ சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த விரைவு படை அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து அந்த பாதுகாப்புக்காக வந்து தங்கியிருந்தாங்க. அது ஒரு வருஷம் மட்டும் ஸ்கூலில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 அண்ணன் அவர் வந்து ஆடு மேய்க்கிற காட்டிலேருந்து அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. ஒரு 2 வருஷம் இருந்தாங்க அவங்களோட வீரப்பர் கூட. அவங்க கூட இருந்தாங்க, ஒரு 3 அண்ணன் அவங்களோட இருந்தாங்க. அப்போ வந்து ஆடு மேய்க்கிற காட்டிலேருந்து அவங்க போயிட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் முடிஞ்சிட்டு அவங்க ஒரு 16 வருஷம் ஆயுள் தண்டனை ஆகிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த இப்போ வீரப்பன்னு கேட்க தப்பாக நினச்சிக்கூடாது, இப்போ வீரப்பன்னா வன்னியர் மக்கள் மட்டும்தான் அவரை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாடகம் நடிக்கினா எல்லா மக்களும் கூப்பிட மாட்டாங்க, அங்கே போனால் நீங்கள் எப்படி நடிப்பீங்க, என்ன மாதிரியான விஷயம்? எனக்கு அதிகமாக வந்து வன்னியர் கிராமத்துக்குள்ளே தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓ சரி சரி. அந்த ஊருக்குள்ளதை மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு வருதுங்க. ஆனால் மற்ற ஊர் இந்த மாதிரி கொண்டாடுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அது சம்மந்தமாக தெரியலையான்னு எனக்கு தெரியலைங்க. ஓ சரி சரி. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறது, அவங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வரலனாலும் நம்ம மக்கள் அப்படியே ஒரு ஜாதி தலைவர் மாதிரி ஆக்கிட்டாங்க, உள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ள இப்போ பார்க்குறாங்க. முன்ன அந்த மாதிரி இல்லைங்க, அவர் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருந்தார். அவர் எந்த ஒரு வன்னியர் சமுதாய அடையாளமா எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்குறாங்க, வன்னியர் சமுதாய அடையாளமா பார்க்குறாங்க. என்னென்ன நாடகத்தில் போய் இப்போ ஸ்டேஜ்லன்னா என்ன பண்ணுவீங்கன்னா? நான் வாழ்வியல் நாடகம் நடிச்சிருக்கிறேங்க. ஆடுதுறையில் வந்து ஒரு நாடக விழாவில் கலந்துக்கிட்டு குணச்சித்திர வேட நான் 2வது பிரைஸ் கார்டு வாங்கியிருக்கிறேங்க. அதையும் நாடகத்துலேயும் நடிப்பேங்க, வாழ்வியல் நாடகம் நடிப்பேன், மேடை நடன நிகழ்ச்சி நடிப்பேன். அப்புறம்
இந்த மாதிரி பட வாய்ப்புலையும் நடிச்சேன். இப்போ மேடையில் போய் இப்போ ஆர்கெஸ்ட்ரா கூட்டத்துக்கு போகிறீங்க, திருவிழா கூட்டத்துக்கு, என்ன வீரப்பனை வச்சு என்ன அங்கே நடிப்பீங்க? நான் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் வந்த வேலாயி வேலாயி பாட்டு, அந்த சந்தனக்காடு சந்தனக்காடு தொடரோட டைட்டில் சாங் இருக்கு, அந்த பாட்டு தான் நடிப்பேங்க. அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்க. பாடலாங்க, பாடி காமிச்சிருங்க. அது அந்த பாட்டு லைனில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துருங்க. கண்ணால தேசத்தில் காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பிறந்ததடி, ஈச்சங்கொத்து மீசை வச்சு வீரத்தையே நெஞ்சில் வச்சு வரி புலி வளர்ந்ததடி. ஓ, இது போல இந்த மாதிரி இந்த பாட்டு கொஞ்சம் முழுசாக பாட வருங்க. இப்போ கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கு, ஆக்ஷனோட நல்லா ஆக்ஷனோட பண்ணுவேன். அந்த பாட்டு லைன் ஓடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அந்த மாதிரி அவர் என்ன வந்து அவர்கிட்ட அந்த ஒரு வேகம் அந்த வேகம் அது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ உங்கள் நாடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலைக்குழுலாம் நிறைய தொடர்பு இருக்கும். நான் இருக்கேன். இப்போ உங்கள் கூட போனீங்கன்னா என்னென்ன கலைக்குழு என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கே பண்ணுவீங்க? குழுவாக போனீங்கன்னா நீங்கள் மட்டும் சினிமா சார்ந்து தான் அதிகமாக இருக்குங்க. அந்த சினிமா பாடல் சினிமா நடிகர்களோட அதுதான் இருக்கும். எனக்கு அந்த நோட்டம் வந்து இல்லையா, எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து இவர் கதை கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து இவரை வந்து ஹீரோவாக நினச்சிட்டேங்க. என் மனசுக்குள்ளே அவர் ஒரு ஹீரோவாக நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். எனக்கு வந்து அந்த மேடையில் போய் நின்னால் நான் அவர் ஒரு ஹீரோவாக நினச்சி தான் இதை பண்ணுவேன். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கெலாம் உங்களுக்கு வீரப்பனா வந்து நடிக்க உங்களை புக் பண்ணணும்னா உங்கள் நம்பரு அது சொல்லுங்கண்ணா. இப்போ என்னோட நம்பருங்க 99 42 47 74 77. இப்போ என்னென்ன ஊருக்கெலாம் போய் ஆடி இந்த வேஷங்கள் போடுவீங்க? இப்போ ஒரு 12 மாவட்டம் போயிருக்கிறேங்க. தென் மாவட்டங்கள்லேயும் இப்போ வந்து ஒரு 3 மாவட்டம் போயிருக்கிறேன். என்னென்ன மாவட்டம்லாம் போயிருக்கீங்க? இப்போ வந்து இங்கே நம்ம ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேங்க. சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, கடலூருங்க, பாண்டிச்சேரியில் பண்ணிக்கிறேன், அப்புறம் திண்டுக்கல். ஓ சரி சரி. இந்த மாதிரி ஒரு 12 மாவட்டம் பண்ணு. ஓ சரி சரிங்க. இது போல் பண்ணி ஒரு வீரப்பனா ஒரு ஹீரோவாக நினச்சி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசு, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கன்னா வீரப்பன் அவர்னா யாருன்னு தெரிஞ்சிட்டாங்க. அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக அதை கொண்டாடுறாங்க. நான் மேடையில் வரேன் அப்படின்னா அவங்க தான் அந்த விசில் சத்தம், மாலை பூ தூவுறது, அப்புறம் பொன்னாடை அணிவிக்கிறது, அந்த மாதிரி 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு முதல் நாள் முதல் காட்சி ஹீரோ விஜய் அஜித் ரஜினிக்கு எத்தனை பாட்டு ஓடினாலும் இந்த பாட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த பாட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கொண்டாடுவாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு 100 பாட்டு ஓடு, 10 பாட்டு போகிறாங்கன்னா உங்களை கடைசி பாட்டாக அது கடைசி பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஊரில் முன்னாடி போடுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து இதை லாஸ்ட்டாக போடணும், அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு கூட்டம் கலையாது அப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு 5 பாட்டு 3 பாட்டுக்கு முன்னாடி வந்து போடுவாங்க. நிறைய பேர் இந்த பாட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு வந்தோன்னா பயங்கரமாக உற்சாகமாக இருக்குங்க எல்லாருமே. எல்லாருமே. ஓ சரி சரிங்கண்ணா. அவங்க வேறு ஏதாச்சும் அனுபவம் இருக்காண்ணா ஏதாச்சும் சொல்லணும்னா உங்கள் ஊரோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இப்போ விவசாயம்னா என்னென்ன பண்ணுறீங்க? விவசாயம் வந்துங்க நாங்கள் மஞ்சளுங்க, நெல், அப்புறம் சின்ன வெங்காயம், பருத்தி, அப்புறம் காய் வகைகள் எல்லாம் வைப்பாங்க. எல்லாமே புடலங்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், அப்புறம் நிறையாலாம் காய் வகைகளெல்லாம் நிறைய வைப்போம். அந்தியூர் சந்தைக்கு கொண்டு போய் கொடுப்போம், வியாபாரிகளுக்கு கொடுப்போம், மார்க்கெட்டில் விற்கிறவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் இங்கே பருத்தியெல்லாம் அவங்க வீட்லேயே வந்து எடுத்து போவாங்க, மஞ்சளெல்லாம் வந்து எடுத்து போவாங்க. ஓ சரி சரி. இப்போது கொஞ்சம் வந்து வெள்ளாமையெல்லாம் குறைஞ்சிருக்குதுங்க, முன்ன இருந்த மாதிரி இப்போ அதிகமாக இல்லை. சரி சரி. ஓகே. பார்த்தீங்கன்னா அண்ணனோட அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வீடியோ வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் உங்கள் ஊரில் வீரப்பன் போல் அண்ணனை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, அண்ணன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிறப்பாக நடித்து தருவார். இப்போ அண்ணனை வந்து நாங்கள் அந்த நடிக்கிற சீன்லாம் எடுத்து உங்களுக்கு அப்படியே இணைச்சி காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேசிக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஒரு பெரிய துப்பாக்கி ஒன்று எடுத்துட்டு வந்துட்டீங்க வீரப்பர் மாரி. என்னதுங்கண்ணா இது? நான் நிகழ்ச்சியில நடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேங்க. இது ஒரு டம்மி துப்பாக்கிங்க. டம்மி துப்பாக்கி தான், டம்மி தாங்க அது. உங்களை பார்த்தோன்னே அந்த கெட்டப்ல பார்த்தோன்னே அப்படியே அள்ளு விட்டுடுச்சு. எப்படி நான் இதை செஞ்சுருக்கீங்க? இது அந்த சாயலே இருக்குன்னு செஞ்சுருக்குறேங்க. ஓ, உள்ளுக்குள்ளே வந்து அந்த டெர்மாக்கோல் வச்சு செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப நசுக்குன்னா உடஞ்சிரும். மேலே இதை வந்து இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லைங்க, ஆமாம் ஆமாங்கண்ணா, மேலே கலரிங் பண்ணிக்கிறேங்க, கருப்பு கலர். ஓ, அப்படியே துப்பாக்கி மாரியே இருக்குது. தூரத்துலேருந்து இந்த கெட்டப்போட எல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடிடுவாங்க.
நிகழ்ச்சியிலேயே எடுப்பாங்க வெளியிலயும் பாக்குறவங்க அவங்களுக்கு அந்த சாயல் தெரியுதுன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. அந்த கெட்டப் தெரியுதுன்னா நிறைய பேர் எடுப்பாங்க. ஓ சரி சரிங்கண்ணா. வீரப்பர் மாதிரியே துப்பாக்கி வச்சுட்டு பாறையில ஒரு பெரிய மரத்துக்கல்ல நிக்கிறீங்க, ஒரு ஆக்சனை போடுங்கண்ணா, சரியா இருக்குங்கண்ணா. இப்போ இது போல அந்த நட்டிப்பு வர உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? அந்த இப்போ ஆர்வம் வந்திருக்கும், அந்த நடிப்பை கொண்டு வர, அந்த கம்பீரத்தை கொண்டு வர எவ்வளோ நாள் இது பண்ணீங்க? வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. எல்லாம் அந்த மேடையில் ஏறி அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு வந்து அங்கே அது பண்ண முடியலைங்க. அப்புறம் கீழே இருந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த உற்சாகம் கொடுத்தாங்க, நல்லா கம்பீரமாக மீசம் இருக்குங்க, வீரமாக பண்ணுங்கன்னு கீழே இருந்து அந்த கூச்சல் சத்தம் வந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேடையில நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் கூட போய் ஏறும்போது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஏறி நின்று உடனே அந்த கூச்சம் இருந்ததுங்க, சரி கீழே இறங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பண்ணிட்டேன், அந்த ஒரு பாட்டு ஒன்றும் பண்ணேன். அது அந்த ஒரு நாள் பண்ணோன்னா அப்புறம் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு, சரி இதே மாதிரி எல்லாமே பண்ணுவோம், நம்மளை கூப்பிட ஊருக்கு எல்லா ஊருக்கு போவோம், நம்ம ஒரு அடையாளம் தானே பண்றோம், அவரோட அடையாளம் தானே மக்களுக்கு கொண்டு போறேன்னு அப்புறம் அது எல்லா ஊருக்குமே கொண்டு போறேங்க. நிறைய கொண்டு போவாங்க, அவரோட அந்த சாயல் எல்லாம் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா பண்ணி செமையா இருக்கீங்கண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணன் இந்த வீரப்பர் பாணி அந்த அதே உடம்பு வேற உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு, அதே ஒல்லியான தேகத்தோட உடம்பு. ரொம்ப இது வந்து கடவுளோட வரம் தான், அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்கண்ணா. கடவுள் வரம் நமக்கு, அவருக்கு அப்புறம் வந்து திரும்ப அந்த சாயல் வந்து நமக்கு கிடைச்சது பெரிய வரங்க. ஆமா, இப்போ அவர் மூலமா உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம், ஒரு சாப்பாடு. இது வந்து கலை சார்ந்தும் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க. இந்த மாதிரி யாருக்கும் அதிகமா கிடைக்காது. எனக்கு வந்து கலை சார்ந்தும் கிடைச்சிருக்குங்க, அவரோட உருவமாகவும் இருக்குங்க. இது வந்து மக்கள் யாரும் பார்க்காத ஒரு உருவமா நான் வந்து இப்ப இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இந்த வேஷத்தையும் நீங்க ஒரு பெருமையா நினைச்சு போட்டு மக்கள்கிட்ட பாராட்ட வாங்க. ஓகேண்ணா. எவ்வளோ வருஷம் இதை வந்து பயணிக்க முடியுமோ அது அவ்வளோ வருஷம் இதை பயணிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறேன். இப்போ நாங்கள் அந்த சந்தனக்காடு பாட்டை நாங்கள் செல்ஃபோனில் கொஞ்சம் போடுறோம். ஆ சரி, நீங்கள் எப்படி இங்கே நடிச்சு காட்டணும்? ஆ கண்டிப்பாக நடிக்கிறேன். அதை மட்டும் நாங்கள் வந்து அந்த பாட்டு போடும்போது ஃபுல்லாக போட முடியாது, உங்களோட ஆக்ஷன் மட்டும் உங்கள் நீங்கள் பேசுகிறத பேக்ரவுண்டில் போட்டுடலாம். ஆ ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ